கோவை சுந்தராபுரம் மாற்றம்பாளையம் பகுதியில் யாதவ இளைஞரணியின் சார்பாக 35வது ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெயந்தி விழா நிகழ்ச்சி 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகின்றது. முதல் நாளான இன்று அதிகாலை குத்துவிளக்கு ஏற்றி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அடுத்து சுக்குப்பொடி மாற்றுதல் மற்றும் குழந்தை கிருஷ்ணனை தொட்டிலில் இடுதல் நிகழ்ச்சியும், மதியம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் பஜனை குழுவினரின் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அன்னதானத்தை சிறப்பு விருந்தினரான எஸ்கே பூபதி யாதவ் துவக்கி வைத்தார். இவருடன் கோவை தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் இரவு சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றமும் நடைபெற்றது. தொடர்ந்து 8ஆம் தேதி சிறப்பு அலங்கார பூஜை, மாலை கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து குழந்தைகள் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் பஜனை குழுவினருடன் திருவீதி உலாவர உள்ளனர். இவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து இரவு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 9ஆம் தேதி 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலை சிறப்பு அலங்கார பூஜை, மாலை சிறப்பு பூஜை மற்றும் உரியடித்தல் நிகழ்ச்சியும், அடுத்து யாதவர்களின் வீர விளையாட்டான வழுக்கு மரம் ஏறுதல், இரவு ஸ்ரீ கிருஷ்ணர் திருவீதி உலாவுடன் நிறைவு பூஜையும் நடத்தி விழாவினை இனிதே நிறைவு செய்யவுள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு நிதி உதவி செய்த அனைவருக்கும் யாதவ இளைஞர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு, நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் யாதவ இளைஞர் நிர்வாகிகளான தலைவர் சண்முகராஜா, செயலாளர் தங்கராஜ், பொருளாளர் கருப்புசாமி என்கின்ற ராஜு மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மாச்சம்பாளையம் மாரியம்மன் கோவில், கிருஷ்ண கோயில், விநாயகர் கோயில், 3 கோவில்கள் இந்த ஊரிலே மிக பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு கோடியம்மங்கோயில் அடுத்தால் போல் தேர் திருவிழா என்று 3 ஆண்டுகளுக்கு ஒருமை நடைபெற்று வருகின்றது. மிக சிறப்பான, இது ஒரு சிறப்பான அம்சமாகும். ஏனென்றால் இங்கிருந்து கோயம்புத்தூரை அடுத்து தேர் இருக்கின்ற ஒரே ஊர் தேர் திருவிழா என்பது இந்த மாச்சம்பாளைய மாரியம்மன் கோயில் மட்டும்தான். இந்த சுற்று வட்டாரத்திலே கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் அளவில் வேறெங்கும் தேர் திருவிழா நடைபெறுவதில்லை. அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாகும். இது எங்களுடைய தந்தையார் மூதையர்கள் கிட்டத்தட்ட 6 தலைமுறையாக இந்த கோயிலை நாங்கள் பராமரித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து மிக சுருக்கமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 37 ஆண்டுகாலமாக யாதவர் அணியின் சார்பாக மிக சிறப்பாக 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாளன்று இன்று ஆரம்பம், 7/9/2023 தொடங்கி 9/9/2023 நடைபெறுகிறது. முதல் நாளன்று சுக்குப்பிடி மாற்றப்பட்டு, அடுத்தது இரண்டாவதாக எங்களுடைய இந்த மகாபாரதத்தினுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அவர்களை குழந்தைகளை தேர்ந்தெடுத்த முதல் பரிசு, இரண்டாம் 3 பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதல் பெரு தங்க காசுகள் மூலமாக எனது தந்தையார் செங்கப்பகோணர் நினைவாகவும், எனது தாயார் மூத்த தாயார் ராமாத்தல் நாவகம், துளசியம்மாள் நாவகம், இந்த பரிசுகள் நாங்கள் இப்பொழுது 7 மணிகளில் எல்லாருடைய முன்பாக நாங்கள் இதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டது. அதோடு நாளை, இன்று பட்டிமன்றம், நாளை ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை நிகழ்ச்சி விழா நடைபெறுது. அடுத்த நாள் 9ஆம் தேதி அன்று ஊர்வலமும், உரியடிப்பது என்பது கிருஷ்ணனுடைய மிக பிரசித்தி பெற்றது, மிக சிறப்பாக இங்கே நடைபெறும். அதை பார்க்க நீங்கள் எல்லாம் கண்டுகளித்து மிக கூட்டமாக. அதோடு வழுக்கு மரம் என்பது நடைபெறும். அந்த வழுக்கு மரத்திலே ஏறுவதற்கு இளைஞர்கள் யார் இருந்தாலும் வழுக்கம் ஏறுவது பழக்கம். அதில் சில காசுகள் முடிக்கப்பட்டு சில வைத்து அதை ஏறி சில ஒரு அது ஒரு விளையாட்டு வழியாக 90 தொட்டு பல ஆண்டுகளாக இந்த கோயில் நடைபெறுகிறது. இந்த ஏரியில் மட்டும்தான் 3 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெக்குமண்ட தலைவராக இருக்கேன். மாச்சமலைய பகுதி 94வது வார்டில் கவுன்சிலரு. இந்த மாச்சமலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா. கோனியம்மன் கோயிலுக்கு அப்புறம் வந்து இங்கே தான் தேர் இருக்குது. அது ஒரு இந்த ஊருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவரோட பண்டிகை வந்து முன்னிட்டு 3 நாள் பண்டிகை நல்லா விமர்சனமாக கொண்டாடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் இன்றைக்கி வந்து சுக்குப்பிடி மாற்றி காலை முதல்ல எல்லா ஊர் பொதுமக்களெல்லாம் வந்து நிறைய கலந்துருக்குறாங்க. இன்றைக்கி அன்னதானம் நடந்துகிட்ருக்குது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து உரியெடுக்கும் நிகழ்ச்சி நாளன்னைக்கு. நாளைக்கு வந்து வீர விளையாட்டுல ஒன்றான இது வந்து வழுக்கு மரம் ஏறுற ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க. அதுவும் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க, சிறப்பாக இருக்கும். அப்புறம் பட்டிமன்றம் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா இருக்குங்க. நாளன்னைக்கு 3 நாள் சிறப்பாக நிகழ்ச்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.